இந்த ஜோதிடத்தை பயன்படுத்தி எப்படி பலன் சொல்றது அப்படிங்கிறத நிறைய பேர் ஜோதிட ரீதியாக பிறப்பியல் ஜாதக ரீதியாகவே பலன் கூற ஆரம்பித்தார்கள். இது என்ன பண்ணினாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு பிறந்த தேதி தெரியாது, மாதம் தெரியாது, வருடம் தெரியாது, தேதி தெரியாது, நேரமும் தெரியாது, ஒருத்தருக்கு எதுவுமே தெரியாது. பட் நம்ம என்ன பண்ணணும், வி ஹாவ் டு ஃபைண்ட் அவுட். என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், அவங்க பிறந்த வருடம் என்ன, தேதி என்ன, மாதம் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் கரெக்டாக மேட்ச் பண்ணி கொண்டு வரணும். இதனுடைய அனுபவம் என்ன, பழைய காலத்தில் இதான் பண்ணாங்க, இப்போ அதான் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் உங்களுக்கு. அப்போ ஒருத்தர் வர்றார் அப்படின்னாலே அவருக்கு என்ன வயசு இருக்கும் அப்படிங்கிறத அவங்க என்ன பண்ணுவாங்க, கணிக்கப்பாங்க. இப்போ வர்றாங்க, ஒருத்தர் வர்றாரு, இவருக்கு 20 வயசு இருக்கும், ஒரு 25 வயசு இருக்கும், ஒரு 30 வயசு இருக்கும், ஒரு 35 வயசு இருக்குன்னு சொல்லி ஒரு 50 வயசு இருக்கும்னு நம்ம கணிப்போம். அந்த ஒரு அனுமானம் தெரியணும், புரியுதா இல்லையா? இவருக்கு எத்தனை வயசு இருக்கும் அப்படிங்கிற அனுமானத்தை நாம் உணர்ந்து, ஒரு லேடிஸை பார்க்குறீங்க, இவங்களை வயசு 45 தாண்டி இருக்கும் போல் இருக்கே அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? இன்னொருத்தர் பார்க்குறீங்க, வயசு ஒரு 50 வயசு இருக்கும் போல் இருக்கே அப்படின்னு புரிந்து கொள்கிறீங்களா இல்லையா? அந்த மாதிரி முதல்ல ஒரு ஜோதிடருக்கு என்ன வேணும், அனுமானம் வேணும். இவர் எந்த வருஷம் பிறந்திருக்கலாம், இவரோட வயசு என்னவா இருக்கலாம் அப்படிங்கிறதுல என்ன வேணும் அவங்களுக்கு, ஒரு நாலேஜ், ஒரு அனுமானம் அவங்களுக்கு கட்டாயம் வேணும், புரியுதுங்களா? சரி, அதை அடிப்படையாக வச்சுக்கிட்டு என்ன சார் பண்ண போகிறீங்க, அவங்கக்கிட்ட சில கேள்விகள் கேட்கணும். ஐயா, நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க? பழைய காலத்தில் என்ன வேலைகள் இருந்தது? விவசாயம் இருந்துச்சு, விவசாயத்துக்கு அடுத்து வாணிபம் இருந்துச்சு, அதுக்கடுத்து விவசாயத்திற்கு உதவி புரியக்கூடியவர்கள், புரியுதுங்களா? பஞ்சகர்மாசன் சொல்லக்கூடிய அந்த தொழில் இருந்துச்சு, அதுக்கப்புறம் வேறு எந்த தொழிலுமே இல்லை. அப்போ ஒருவர் என்ன தொழில் பண்ணுறார் அப்படிங்கிறத அவருடைய வயசை பார்க்குறீங்க. ஒரு 50 வயசு இருக்கும்னா, ஒரு 50 வயசு, இப்போ இந்த சனி என்ற கிரகம் ராசி சக்கரத்தை எத்தனை வருஷத்தில் கடக்கும், ஒரு ராசி சக்கரத்தை, ஒரு ராசி அல்ல, சராசரியாக 30 ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளும், புரியுதா? அப்போ ஒரு 30 ரவுண்டை விட்டுருங்க, அடுத்த 30 ரவுண்டை எடுங்க. அப்போ இவருக்கு 50 வயசு கிட்டத்தட்ட எத்தனை ராசி தாண்டி இருக்கும், 10 வருஷம்னா 5 ராசி, 40 வயசு, 10 ராசி, 50 வயசு, அப்படி தானே? நிச்சயமாக ஒரு 50 வயசுன்னா முதல்ல ஒரு ராசி, அதுக்கடுத்து 10 ராசிகளை தாண்டி இருக்கும் அப்படிங்கிறத வச்சு சனி கிரகம் எங்கே இருந்துச்சுன்னு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அது எப்படி கன்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னா, நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்க, எதில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க, எதில் நீங்கள் விவசாயம் பார்க்குறீங்களா, இல்லை நீங்கள் வந்து பஞ்சகர்மாஸில் இருக்கக்கூடிய என்ன தொழில் பண்ணுறீங்க, இல்லை வியாபாரம் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத கண்டறிவார்கள். இது எப்படி உதாரணம்னு எடுத்தீங்கன்னா, சில கிரகங்கள் இப்போ வந்து மேஷ ராசியில் சனி இருக்காருன்னு வச்சுக்கோங்க, சனி கர்மக்காரகன். பழைய காலத்தில் ஜோதிடம் பார்த்த முறையை சொல்கிறேன், சனிங்கிறது கர்மக்காரகன், அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை இல்லையா? அவர் எங்கே இருக்கார், நெருப்பு ராசியில் இருக்கார், மேசம் என்பது நெருப்பு ராசி. அப்போ மேச ராசியில் கர்மக்காரகன் இருக்கும் பொழுது அவர் என்ன மாதிரி, நெருப்பு சார்ந்த துறைகளில் வேலை பார்ப்பார். நெருப்பு சார்ந்த துறைகள்னு என்னது, இரும்பு உருக்குறாங்க பார்த்தீங்களா, மெட்டல்ஸ் எல்லாம் உருக்கி அது செய்யக்கூடிய உருக்கு ஆலைகள், உருக்கு செய்யக்கூடிய அந்த முன்னாடி இந்த கிராமங்கள்லாம் வச்சுருப்பாங்க, கொல்லர் கொல்லம் பற்றன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தொழில்களை செய்யறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இல்லை சமையல்காரராக இருக்கலாம், வெப்பம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் அவங்க வேலை பார்க்கறதுக்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எங்கே பண்ணலாம், சமையல்காரராக இருக்கலாம், இல்லை டீ மாஸ்டராக இருக்கலாம், புரியுதுங்களா? வேறு என்ன சொல்லலாம், எங்கே வெப்பம் இருக்குது, வேறு அயனிங் பண்ணுறது, அந்த மாதிரி. அப்போ மேசத்தில் சனி இருந்தால் நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலைகளை அல்லது செவ்வாய் சம்பந்தப்பட்ட வேலைகளை ஒருத்தர் செய்வார்னு ஜோதிடருக்கு தெரியும். அவர் என்ன தொழில் பண்ணுறார்னு கேட்டுட்டு எதை ஃபிக்ஸ் பண்ண முடியும், அனுமானமாக 50 வயசு ஆகுதா, மேபி இந்த ராசியில் இருக்கலாம், இல்லை இந்த ராசியில் இருக்கலாம். இந்த தொழில் 2 ராசி 3 ராசிக்குள்ளே தான் உங்களுக்கு வித்தியாசம் வரும், ஒன்று இந்த ராசி இல்லை அடுத்த ராசி, இந்த 2 ராசிக்குள்ளே ஏதோ ஒரு ராசிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணணும், புரியுதா புரியலையா? 50 வயசுங்கும்போது
பத்தா மேசத்தில் ஆரம்பிச்சு கவுண்ட் பண்ணுறீங்க, மேசத்தில் சனி ஒரு ரவுண்டு திருப்பி வந்துடுது மேசத்துக்கு, 30 ஆகிடுச்சு, திருப்பி 10 ராசி தாண்டுது, 20 வருஷம், 9 ராசி அல்லது 10 ராசி, 9வது ராசியா 10வது ராசியாங்கிறத மட்டும்தான் நம்ம பின்னோக்கி நகர்த்தணும். இப்போ அவருக்கு 50 வயசுன்னா முதல்ல ஒரு 30 ரவுண்டு வந்துடணும், 30 வயசுக்கு, அதுக்கப்புறம் திருப்பி என்ன பண்ணணும், ஒரு 8 ராசிகள் அப்படிங்கிறத நம்ம பின்னோக்கி நகர்த்திக்கிட்டே போனோம்னா அவர் செய்யக்கூடிய தொழிலும் அந்த ராசியும் மேட்ச் ஆகும். நான் இப்போ முன்னாடி என்ன சொன்னேன், ஒருவர் செய்யக்கூடிய தொழிலுக்கு 50 வயசுனா முதல்ல ஒரு ரவுண்டு வந்துருங்க 30 வருஷம், அதுக்கடுத்து ஒரு 10 ராசிகள் வாங்க, அவர் எந்த ராசியில் இப்போ இருக்காருன்னு தெரிஞ்சிடும். அது அப்படியே ரிவர்ஸாக கொண்டு போங்க, முதல்ல ஒரு ஃபுல் ரவுண்டு, அதுக்கடுத்து ரிவர்ஸாக ஒரு 10 ராசி போயிட்டிங்கன்னா அவர் ஆக்சுவலாக